வணக்கம். நம்ம இன்றைக்கி அடுத்து பார்க்க போகிறது, இது அடுத்த ஒரு ரெண்டு ஈஸியான குவஸ்டின்கள். இது நம்ம லாஸ்ட் பார்த்தது வந்து பர்சன்டேஜ் ரிலேட்டடாக, இது சராசரி ஆவரேஜ் ரிலேட்டடாக பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெண்டு குவஸ்டின்ங்க. ஃபஸ்ட்டு குவஸ்டின் பார்த்தீங்கன்னா, முதல் 5 பகா எண்களின் சராசரி கேட்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டு குவஸ்டியுமே குரூப் 1 2014 கேட்டது குவஸ்டின்ங்க. என்னடா இவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்களான்னு மட்டும் பார்க்காதீங்க, போக போக கொஞ்சம் டஃப்பான குவஸ்டின்ஸ்லாம் இருக்குது. முதல் 5 பகா எண்களின் சராசரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே, இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும்னா, பகா எண்கள்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கன்ஃபியூஷன் வரும். முதல் 5 பகா எண்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், முதல் 5 பகா எண்கள்ங்கிறது 1 கிடையாது, 2, வேறு என்ன பகா எண், 3. பகா எண்கள்னால் வேறு எதாலையுமே வகுப்படக்கூடாது, ஓகேவா? ஒன்று தவிர ஒன் அந்த நம்பராலையும் ஒன்றாலையும் மட்டும் வகுப்படுற நம்பரும் பகா எண். 3, 5, 7, 9. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? நம்ம இதுதான் நம்ம பகா எண்கள் என்னென்னா இப்படி போட ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் ஒரு தப்பு இருக்குது, என்னென்னா இது பகா எண்கள் கிடையாது, ஏன்னா இது 3 வகுப்படும். அடுத்த பகா எண் என்னென்னா 11. 9 இங்கிது வந்து ஒற்றைப்படை. நம்மளுக்கு நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்னா, ஒற்றைப்படை ரெட்டப்படைகளில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, அதனால் ப்ராப்ளம் இருக்கலாம். நீங்கள் அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒற்றைப்படை எண்ணம். இப்போ இதோட சராசரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2, 3 எல்லாத்தையும் கூட்டி எத்தனை எண்கள், 5 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இது ஆன்சர். கூட்டும்போது 5, 10, 17, 27, 28/5, 28/5. இப்போ 5 அளவு பார்த்தீங்கன்னா 5, 25, மீதி 3, 5 அளவு கூடாது, மீதி 3 இருக்குது, 30, 6, 30. அப்போ ஆன்சர் 5.6. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? வேறு ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். 5 ஃபஸ்ட்டு எந்த 5 பகா எண்கள்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதான் கூட்டுறீங்க. சராசரினாலே மொத்தம் எத்தனை இது, என்ன 1, 2, 3, 4, 5 நம்பர் இருக்குது, அதில் 5 வகுக்குறீங்க. வகுத்தீங்கன்னா இது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு 5 நம்பர் கொடுத்துட்டாங்க, ஆனால் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தெரியாது, எக்ஸு. மற்ற 4 நம்பர் கொடுத்துட்டு அவற்றின் சராசரி வந்து 10 கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸின் மதிப்பை காண்க. இது எப்படி சராசரினா மேக்ஸில் எப்படி போடுவோம், 7+5+13+x+9/5, இதுதான் சராசரி. இதோட சராசரின்னு விட்டோம், 10 கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 5 அந்த பக்கம் கொண்டு போனீங்களாமா, இதை அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் இந்த 5 அப்படியே கொண்டு போனீங்கன்னா, 7+5+13+x+9=5, அவங்களுக்கு போக மல்டிப்ளை ஆயிரும். அப்போ என்ன 50 ஆயிடுதா? இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் கூட்டிடுங்க. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 7, 13, 20, 25, 25, 25, 9, 34 =50. அப்போ x=50 -34 =16. இதாங்க ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டினு. இந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து என்னென்னா குரூப் 1 கேட்டிருக்கிறாங்க 2014. தேங்க்யூ.